அங்கிருந்து குதிச்சா சாக மாட்டீங்க. எங்கிருந்து குதிக்கணும்னு நான் அங்க வந்து சொல்றேன். வெயிட். இப்படிலாம் ஐடியா பண்ணி காப்பாத்து பாக்குறியா? ஐயா, நான் யூஸ்வலா நாள் கிடையாதுங்க. இது வரைக்கும் மூணு கொலையை பார்த்துருக்கேன், ஆனா ஒரு தற்கொலையை கூட பார்த்ததில்லைங்க. அந்த ஹைட்ல இருந்து குச்சிங்கன்னா கை கால் மட்டும் தாங்க உடையும். உங்க உருவத்துக்கு கட்டக்கால் நல்லா இருக்காதுங்க. நான் சொல்ல எடுத்து குச்சிங்கன்னா கன்ஃபார்ம்டா செத்துலாம். வாங்க வாங்க, நீங்க மனசு மத்தியில் போயிடலாம். வாங்க வாங்க வாங்க. எதுக்கு இந்த முடிவு? என்னாச்சு? படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல, வேலைக்கேத்த சம்பளம் பத்தல, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன். படிச்சிருக்கேன்னு சொல்ற, புத்தர் பத்தி தெரியாம போச்சு. ஏன், அவரை பத்தி தெரிஞ்சா சூசைட் பண்ண ஐடியா வராதா? புத்தர் நடந்தா அவர் சுத்தி ஒளிவட்டு தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஆரா. இந்த கோல்கேட் அட்வர்டைஸ்மென்ட்ல வருமே அது மாதிரியா? எக்ஸாக்ட்லி. இதுக்கும் என் சூசைடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாம பாசிட்டிவா திங்க் பண்ணா கெட்ட என்ன வராது, நெகட்டிவா திங்க் பண்ணா சாக கூட தூண்டும். இவ்வளவு அறிவா பேசுறியே, உனக்கு மட்டும் சூசைட் பண்ற ஐடியா வந்ததே இல்ல? வந்திருக்கு. நான் கலெக்டர் ஆகணும்னு எங்க அப்பாவுக்கு ஆசை, ஆனா நாலு தடவை ஃபெயில் ஆயிட்டேன். அந்த டைம்ல எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு, நீ சரியா படிச்சிருக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு கெட்டவா இருக்கான், அதான் செகண்ட் தாட். எப்பெல்லாம் நான் நல்லா படிக்கணும் முயற்சி பண்றனோ அப்பெல்லாம் வந்து கெடுத்துருவான். டாக்டர் போய் பாத்துருக்கலாம்ல? சீச்சி, இது வியாதி இல்ல, இந்த ப்ராப்ளம் உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு. குடிகாரன் இன்னையில இருந்து தண்ணி அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணுவான், ஆனா கடைசாத்திர நேரம் பார்த்து அவனுக்குள்ள இருக்க கெட்டவன் அவனை கன்வின்ஸ் பண்ணி சரக்கு அடிக்க வச்சிருவான். மறுநாள் காலையில அதே சத்தியம், அதே கெட்டவன், அதே சரக்கு. அந்த கெட்டவனுக்கு ஒரு உருவம் இருந்தா அவன் சொல்றத ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு நாம ஜெயிச்சலாம்ல. சோ நானே அவனுக்கு ஒரு உருவம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்காதவங்களோட போட்டோஸ் செலக்ட் பண்ணி அவங்களோட கண்ணு, காது, கை, காலு, தலை முடின்னு ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி சிஸ்டம்ல ஏத்திருக்கேன். இப்போ நான் என்ட்ரி பிரஸ் பண்ணா வர உருவம் தான் எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்டவன். மென்டல் கேம் மென்டல் கேம் சொல்லிட்டு பிசிக்கல் கேம் விளையாடிட்டு இருக்கியா? பேஸ் தான் வேஸ்ட், ஆனா பீஸ் செம டேஸ்டா இருக்கும். நம்ம ஏரியால காஞ்சி போன ரஸ்கியும் பொறையும் பார்த்து பார்த்து இப்ப என்னடா பக்கா ஒரு பர்கர் தொக்க மாட்டிக்கிச்சு. வாழைப்பழம் எல்லா சீசன்லயும் கிடைக்கும், ஆனா மாம்பழம் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இந்த மாதிரி பங்கன பள்ளியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது சீசன் முடிஞ்சிடும். ஹலோ, என்னாச்சு? கெட்டவன் வந்துட்டான். ஐயோ, என் கண்ணுக்கு தெரியலையே. ஹலோ, நான் நினைச்ச உருவம் உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது தப்பா நினைச்சா தானே அவன் வருவான்னு. என்ன தப்பா நினைச்ச? அது எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லு. ஓபனா இருக்கறதா பிரச்சனையே? இனிமே இந்த மாதிரி டீ-ஷர்ட் போடாத, அப்படியே போட்டாலும் மெயில் பட்டன் போட மறந்துடாத. புரிஞ்சு போச்சு, இப்போ அவன் என்ன சொன்னானு புரிஞ்சு போச்சு. இதுதான் நான் கிரியேட் பண்ண மைண்ட் கேம். நம்ம குள்ள இருக்க நம்பியார கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டோம்னா நம்ம எல்லாருமே எம்ஜிஆர் தான். ஏய் தேவகி, ஆ என்ன இது? ஆப்பம் தேங்காய் பால். ஆ, போச்சுக்காதீங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். எக்ஸாம் முடியற வரைக்கும் தம்பிக்கு பிடிச்ச மெனு மட்டும் தான் சமைக்க போறேன். பிடிக்குதோ இல்லையோ எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகணும். தந்தையை ரோட்டில் விரட்டி விரட்டி அடித்த மகன், அப்பாக்கு சோறு போட்டு காப்பாத்துற பையனுடைய போட்டோ எப்பவாச்சும் பேப்பர்ல வந்திருக்கா? வராது. அப்பனை அடிச்சா அஞ்சாவது பக்கத்துல வந்துட்டான். நீ உங்க அப்பனை நடு ரோட்ட நிக்க வச்சு அடிச்சு பாரு, சிறப்பு செய்திலே வருவ. எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க, உன் மண்டையில உரைக்கலையாடா மாங்கா? குரங்கு புண்ணை நோண்டா மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா உன்னையே நோண்டிக்கிட்டு இருக்கான். அவனை இதோ இந்த இடத்துல ஒரே அடி சைட் லாக் போட்ட மாதிரி ஆயிடுவான். உங்க அண்ணி இருக்கால அவளுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப்னு நினைப்பு, மெனு கார்டு கொடுக்குறாளாமா. உனக்கு பிடிச்சதான் எல்லாரும் சாப்பிடணுமா. ஆக்டிங் ஆக்டிங், ஐயோ அப்படி ஒரு ஆக்டிங்கு. வர தீபாவளிக்கு சங்கு சக்கரத்துல லக்ஷ்மியோட அம்மிக்கு அவளை கொளுத்த சொல்லி கைய செதற வைக்கணும். எனக்கு வயலன்ஸ் வேணாம், என்ன பாத்துக்கிறதுக்கு என் அண்ணா இருக்கான். யாரு இந்த கங்காருக்கு கண்ணாடி போட்ட மாதிரியே இருப்பானே அவனா?
ஐயோயோ, அவன்தான் பெரிய செல்ஃபிஷ். கால் சவரம் மோதிரத்தை போட்டு உன்னை கவுக பார்க்கறான். வெளியே இருக்கிற யாரையும் நம்பாத, எல்லாம் பொய். உனக்குள்ள இருக்கிற என்ன மட்டும் நம்பு. நல்லா சரக்கு சாப்பிட்டு சாப்பிட்டோம்டா, எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா? சார் சாலட் சாப்பிட்டேன் சார். குடிகாரன்னு சொல்றதுதான் இப்ப நான் எதுக்கு வந்தேன் யோசிக்கிற. இவெல்லாம் ஒரு ஆள், நீ உன்னாடி கையை கட்டி நிற்கிற. வர வர உனக்கு மனசாட்சியாக இதை நினச்ச எனக்கு வெக்கமாக இருக்குடா. இங்கே பார், காக்கி சொக்கா போட்டவெல்லாம் கமிஷனர் கிடையாது. எறா கையா, எறா. ஆம்ஸை டைட் பண்ணு, நல்லா மூச்சு இழுத்து பூச்சி டெஸ்ட்டை தூக்கி நிறுத்து. உனக்கு போலீஸை பார்த்தா தொட நடுங்க, அதனால் கொஞ்சம் அப்படியே ஷேக்கிங்லே. இப்போ நான் சொல்கிற டயலாக்கை மாடுலேஷன் மாற்றாமல் அதே டைமிங்கில் அடிக்கிறேன். கொஞ்சம் மிஷனோட உரிச்சிடுவாங்க. கூப்பிட்றான் என்ன? பாண்டியன், பாண்டியன் கூப்பிடுறான். பாண்டியன், நான் பட்டாசு பாபு ஆளு. பேரு ரவி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் போற வேலை பத்தி நீங்க இன்னும் நீங்க நீ தெரிஞ்சுக்கிட்டா உன் பேண்ட் நனைஞ்சிடும். உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன், சாவி என் கைக்கு வரதுக்கு. டேய், கை நடுங்குது பாடுறா. நல்ல வேலை அந்த லூசு மூஞ்சே பார்த்துட்டு இருக்க. கையை டைட் பண்ணு. தனியாக போகணும். டைட் பண்ணுறா பாரு. கோயிலில் உண்டை கட்டி வாங்க போகிற மாதிரி அந்த பழா போன கையை எடுத்து பாக்கெட்டில் சொருவு. சார், அவன் பாக்கெட்டில் கை விட்டு நிற்கிற போஸை பார்த்தா ரொம்ப மோசமான அளவு பொம்பளை. இந்த சாவியை கொடுத்துருங்க சார். போடாத இப்போ தென்னாவுட்டா அந்த ஏட்ட ஒரு லுக்கு விடு. இப்போ பைக்கை தூக்கு.